ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கூட என்னிடலாம் ஆனால் பெரிவா தன்னோட பக்தர்களோட வாழ்க்கையில் நடத்தின அற்புதங்களை மட்டும் என்னவே முடியாது தோண்ட தோண்ட வைர சுரங்க மாதிரி வந்துட்டே இருக்கும் மனிதர்கள்லாம் நன்றி மறக்கலாம் ஆனால் மகான்கள் மறக்கிறதில்லை தெய்வமும் மறக்கிறதில்லை இந்த அனுபவத்தை கேட்கும்போது உங்களை அறியாமல் எப்போ ஏற்பட்ட கல்லஞ்சக்காராலாக இருந்தாலும் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வரும் அது என்னன்னு பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மகா சுவாமிகள் பீடாதிபதியா பட்டமேற்றார்கள் அப்போ ஸ்ரீமடம் கும்பகோணத்தை கொண்டு இயங்கின்றிருந்தது அப்போ ஸ்ரீமடத்தோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது முறையான வருமானம் இல்லை அதுக்காக ஸ்ரீமடத்தோட பூஜை புனஸ்கார திட்டங்களையும் குறைச்சிக்க முடியல அதனால அப்பப்ப சில பணக்காராக கடன் வாங்குற நிலம இருந்துட்டு இருந்தது வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் சம்பளம்னு ஒரு நல்ல தொகையை கொடுக்கறதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு புண்ணிய கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தா அதில் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தால் கணேசையர்னு ஒருத்தரும் இருந்தார் சமைக்கிறது அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது இதுதான் அவருக்கு தெரிஞ்ச வேலை ஒரு மகா போது தனியால் ஆயிரம் பேருக்கு சமைச்சு போட்டிருக்காருன்னா அவரோட உழைப்பையும் தியாகத்தையும் வார்த்தையில் வர்ணிக்க முடியுமா இப்படியே வருஷம் ஓடிண்டே இருந்தது ஸ்ரீமடம் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுத்து காஞ்சிபுரத்தில் மக்களோட ஆதரவும் மடத்துக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைச்சிது அந்த சமயத்தில் ஒரு அன்பர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என் பேர் நடேசன் கும்பகோண மடத்தில் சமையல்காரராக இருந்த கணேசையரோட புள்ள அப்படின்னு சொன்னார் பெரியவா நிமிந்து உக்காந்தார் நீ என்ன பண்ற சமையல் தான் வேற எந்த தொழிலையும் கற்றுக்கிற அவகாசமே கிடைக்கல கஷ்டமான ஜீவனம் அப்புறே செலவு பண்ணிட்டு இங்கே வந்த பொண்ணுக்கு கல்யாண நிச்சயமாயிருக்கு இருக்கு பெரியவா ஒத்தாசை பண்ணணும் நாலஞ்சு நிமிஷங்களுக்கு நிசப்தமா இருந்தது அந்த இடமே பெரியவா கண்ணை மூடிண்டார் சாம்பார் வாளியோட கணேசையர் தெரிகிறார் அப்பாடா என்ன உழைப்பு அவரோட பேத்துக்கு கல்யாணம் அன்னைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணுறதுக்காக ஒரு பணக்காரர் சென்னையிலேருந்து வந்திருந்தார் அவர் பேர் ஜெகதீசன் ஜெகதீஷா உன் பிக்ஷா வந்தனம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு பெரியவா சொல்கிறார் ஜெகதீசன் பரமபாகியம் அப்படின்னு கன்னத்தில் போட்டுட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு நடேசன் ஒரு ஓரமாக அழைச்சிட்டு போனார் மணி திறந்து நடேசனோட மேல் துண்டில் கொட்டினார் ஒரு ரூபா மட்டும் வச்சுக்கிறேன் சரியா அப்படின்னார் அந்த அம்மையார் தன்னோட பங்குக்கு ஒரு ஜோடி வலையில கழட்டி கொடுத்தார் ஆவணி மாச ஆரம்பத்தில் கல்யாணம் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்தது நடேசன் திரும்பியும் மடத்துக்கு வந்தார் பெரியவாள் தரிசனம் பண்றதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கட்டிட்டு ஓரமாக நின்னார் பெரியவா கிட்ட எதுவுமே பேசலை பெரியவா எதிர ஒரு புது வேஷ்டி புடவை இதெல்லாம் யாரோ ஒரு பக்தர் காணிக்கையாக சமர்ப்பிச்சிருந்தார் இந்த புடவை வேஷ்டியோட இன்னும் இருக்கிற புது துணிகள்லாம் அவங்கிட்ட குடு அப்படின்னு ஜாடை காட்டுறார் பெரியவா திடீர்னு பார்த்தா அவரோட பார்வை யாருக்கிட்டேயோ நிலச்சி நிற்கிறது நீ மோதிரம் போட்டுருக்கியா ஆமாம் பெரியவா இதை அவனுக்கு கொடுத்துட அடுத்த வினாடி ஆணை நிறைவேற்றப்பட்டது இன்னொரு பாகியசாலி பக்கத்துலேயே நின்றுட்டு அந்த ரிஸ்ட் வாட்சை இவன் கிட்டே கொடுத்துட்டு நீ வேறு வாங்கிக்கோயே ரிஸ்ட் வாட்ச் கை மாறித்து உடனே நடேசனுக்கு பிரசாதம் கொடுத்து உத்தரவு கொடுத்துட்டார் அவர் போனதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறார் இவன் பொண்ணுக்கு தளதி தீபாவளி அதை சொல்ல தான் வந்தான் இவன் அப்பா கணேஷ் ஐயர் அந்த காலத்திலேயே மடத்துக்கு ஏராளமாக கைங்கரியம் பண்ணியிருக்கார் மாத சம்பளம் மூணு ரூபாயோ நாலு ரூபாயோ தான் இப்படி வாழ்க்கையே தியாகம் பண்ணி மடத்துக்கு உழைச்சவாழ நினச்சிண்டாலே புண்ணியம் இதை கேட்ட பக்தர்கள் நெகிழ்ந்து போயிட்டா ஒரு காலத்தில் மடத்துக்கு கைங்கரியம் பண்ணினவரை மறக்காம நினச்சிண்டு அவரோட பிள்ளையோட குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா பெரியவாளோட கருணையை என்னென்னு சொல்ல முடியும் அதை வர்ணிக்க வார்த்தைகள் தான் இருக்கா அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர कांजी कांजीशंकर कामकोटी शंकर